புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ராஜேந்திரபுரம் கிராமப்பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள் நைனா மொஹமத் கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான நைனா மொஹமத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இருபுறமும் வானுயர்ந்த மரங்களின் அணிவகுப்புடன் மாளிகை போன்ற கட்டிட அமைப்புகளுடன் ரம்யமான சூழ்நிலையில் அமைய பெற்றது இக்கல்லூரி. வணக்கம். தமிழ்நாட்டின் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி நகரில் மிகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் பிற்பட்ட மக்கள் வாழும் பகுதியாகிய அறந்தாங்கியில் உயர்கல்வி கற்பதற்கு கல்வி நிறுவனங்கள் இல்லாதிருந்த நிலையில் அறந்தாங்கி வட்டம் மேற்பனைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த கல்வியாளர்கள் அல்ஹாஜ் பி கே நைனா முகமது, கே நைனா முகமது, பி நைனா முகமது, என்எஸ் நைனா முகமது, என் முகமது ஃபாரூக் ஆகியோர் அறக்கட்டளையாளர்களாக சேர்ந்து 1991 நைனா முகமது கல்வி மற்றும் தர்மஸ்தாபன அறக்கட்டளை துவங்கப்பட்டது. அதனுடைய முதல் அங்கமாக 1991 அல்லமான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அறந்தாங்கியில் துவங்கப்பெற்றது. அதன் பிறகு 1994-95 அறந்தாங்கியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜேந்திரபுரம் கிராமத்தில் மிக பரந்த ஒரு நிலப்பரப்பில் அறக்கட்டளைக்காக வாங்கப்பட்ட நிலப்பரப்பில் கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த அறக்கட்டளையின் சார்பாக 97-98 கல்வியாண்டு முதல் நைனா முகமது கலை அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 2006-07 அல் அமான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும், 2007-08 கல்வியாண்டிலிருந்து நைனா முகமது கல்வியியல் கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரே வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகிய இந்த அறந்தாங்கியில் ஏழை மாணவர்களுக்காகவும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையின் சார்பாக ஏழை மாணவர்கள் கல்வி வருவதற்கு பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. ஏழை மாணவர்கள் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களது கல்வி தடைபடக்கூடாது என்ற வகையில் அறக்கட்டளையின் சார்பாக மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகையுடன் கல்வி தரப்படுகின்றது. I am Dr. C. Robert Alexander, Principal நைனா முகமது College of Arts and Science. நான் சுமார் 31 உயர்கல்வித்துறையிலே பூண்டி புஷ்பம் கல்லூரியிலே பேராசிரியராகவும் டீனாகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்த நைனா முகமது கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி வருகின்றேன். இந்த நைனா முகமது கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர், குறிப்பாக மரியாதைக்குரிய ஹாஜ் முகமது பரூக் அவர்கள் இந்த நிர்வாகத்தை தலைசிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆணைக்கேற்ப இந்த கல்லூரி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் அத்தனை பேரும் தலைசிறந்த பேராசிரியர்கள், டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ். அவர்கள் மாணவர்களுக்காக தங்களையே அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரியிலே குறிப்பாக பிஏ லிட்ரேச்சர், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ போன்ற இளங்கலை பட்டங்களும், எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ், எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற முதுகலை பட்டங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள இந்த பின்தங்கிய கிராம சூழலில் அமைக்கப்பட்ட தலைசிறந்த கல்லூரியிலே பணிபுரிவதை மிக பெருமையாக கருதுகின்றேன். இந்த மாணவிகள் மத்தியில் அநேக காரியங்களை செய்து இவர்களை முற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சீரோடு சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், மின்னணுவியல்,
காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே அநேக மாணவிகள் முதல் பட்டதாரிகளாகவும் பெற்றோர்கள் கல்வி அறிவில்லாத சூழ்நிலையில் வந்து படிக்கின்றார்கள். இவர்களுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, சீரிய நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மாணவிகளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காக ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம். பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் நெட் தேர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு நெட் கோச்சிங் சென்டரும் ஆரம்பித்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மாணவிகள் ஊக்குவிக்க வேண்டிய விதத்தில் அவர்களுக்கு விளையாட்டிலும் கலை போன்ற பல ஆர்வங்களிலே அவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவர்கள் நல்ல முறையிலே திறம்பட விளையாட்டிலும் மற்ற போட்டிகளிலும் தேர்ச்சி பெற்று பல பரிசுகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவிகள் இந்த ஆசிரியருடைய அயராத உழைப்பினால் நல்ல மதிப்பெண்களை பெற்று பல்கலை அளவிலே அவர்கள் பல மதிப்பெண்களை பெற்று ரேங்க் ஹோல்டர்ஸாக வல வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயற்கை சூழ்நிலையில் பணியாற்றுவதை பெருமையாக கருதி முற்றிலும் என்னை அர்ப்பணித்து இந்த கல்லூரிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமைய பெற்றுள்ளது. அறந்தாங்கி கல்வி மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் இருக்க நைனா முகமது கலையறிவியல் கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் படிக்கிற மாணவி தான் நான். என் பேரு ஜே எஸ் சிந்துஜா. இந்த கல்லூரியானது 1996 கிராமப்புற மாணவர்களோட நலனுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அதுக்காகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆமாம், வெறும் நைனா முகமது கலையறிவியல் கல்லூரி அப்படின்னு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இப்போ ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தையும் அதுக்குள்ளேயே கல்வியியல் கல்லூரியும் கொண்டு நைனா முகமது கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற பேரோட சிறப்பாக செயல்பட்டு வருது. பெண்களோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களோட உளவியலை கருத்தில் கொண்டு பெண் கல்விக்கான முக்கியத்துவத்தையும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வுகளையும் மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து சிறந்த ஆய்வக வசதிகளையும் சிறந்த நூலக வசதிகளையும் அது மட்டும் இல்லாமல் சிறந்த விடுதி வசதியாகவும் சீரான உணவு வசதியாகவும் கொடுக்குறாங்க. மேலும் இங்கே என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, பெண்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், பெண்களுக்கான நடைமுறை வாழ்க்கைகள் இப்போதைக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு, பெண்கள் ஆனவங்க இங்கே பட்டப்படிப்பு முடிச்சதுக்கப்புறம் எப்படிலாம் அவங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பரந்த உள்நோக்கத்தில் இங்கே பல்வேறு கருத்தரங்குகளையும் கருத்தரங்குகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து பெண்களுக்கான வளர்ச்சிகளையும் சிறந்த பங்கு செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மாணவிகளோட பாதுகாப்பு நல கருத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிறந்த வாகன வசதியை வந்து இங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியோட மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, மாணவர்களோட நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி அறந்தாங்கி கல்வி மாவட்டத்திலே முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படிங்கிற பெருமையோட இப்போ வரைக்கும் செயல்பட்டு வந்துட்டுருக்கு, சரியாக 20 மேலாக. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. மாணவர்கள் வந்து பல்கலைக்கழக அளவுலேயே சிறந்த மாணவர்களாகவும் திகழ்கிறாங்க. பல்கலைக்கழக அளவில் நல்ல மாணவிகளாகவும் பல்கலைக்கழக அளவில் சிறந்த பட்டப்படிப்புகளையும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவிகளோட திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்காக பல்வேறு இடங்களில் நடக்கிற போட்டித் தேர்வுகள் குறித்த பயிற்சி வகுப்புகளை கொடுக்குறாங்க. மேலும் இங்கே இருக்கிற மாணவர்களோட தனி திறனை கவனத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முக்கியமாக கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டிகளை இங்கே இருக்க மாணவர்கள் மாவட்ட அளவுலையும் மாநில அளவுலையும் பல்வேறு சாதனைகளை வாங்கியிருக்காங்க. அறந்தாங்கி தாலுக்கில் ராஜேந்திரபுரம் கிராமத்தில் நைனாம் போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற காலேஜில் படிக்கிறேன். என்னுடைய பெயர் எஸ் ஜெயபாரதி. இளங்கலை 3 ஆங்கிலம் படித்து வருகிறேன். இங்கே வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி நான் வந்து சொல்லணும்னு ரொம்ப விரும்புகிறேன். இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப்ஸு, ட்ரைனட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எஜுகேட்டட் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து அத்தாரைஸ் பண்ணி அலாட் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து வேரியஸ் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஜி அண்ட் யூஜி கோர்சஸ் வந்து வேரியஸ் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஈவினிங் ஆஃப்டர் த ஃபினிஷிங் காலேஜ் அப்புறமேட்டி
நெட் அண்ட் செட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, கோச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து வெறும் டெக்ஸ்ட் பேஸ்டு நாலேஜ் மட்டும் கொடுக்காம அவுட்டர் நாலேஜையும் அதாவது வேர்ல்டு நாலேஜையும் வந்து எக்யூப் பண்ணுறதுக்கு நிறையா எங்களுக்கு நிறையா ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லித்தராங்க. அண்ட் ஆல்சோ எங்க நிறையா புது விஷயங்களை சொல்லித்தராங்க. அதர் காலேஜஸ்க்கு கல்ச்சுரல் ஸ்கில்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நிறையா புதுவிதமான ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்களை டீச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இருக்கிற 45 மினிட்ஸ்லையும் வந்து ஃபுல்லாக கிளாஸஸ் வந்து டீச் பண்ணாமல் பேலன்ஸ் இருக்க 15 மினிட்ஸில் வந்து எங்களுக்கான நாலேஜை வந்து எக்யூப் பண்ணுறதுக்கு எங்களுக்கான நாலேஜை நாங்கள் வெளிக்கொண்டுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. வெளியிலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து அவுட்டர் ஏரியாவுக்கும் செமினார் கிளாஸஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரத்துக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் ஹெசிடேஷன் இல்லாமல் எப்படி ஒரு இடத்துல பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. அதுக்கான ஒவ்வொருத்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு இடையில கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு அகாடமிக் இயர்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அகாடமிக் இயரை வந்து க்ளோஸ் ஆகும்போது அவங்களுக்கு அரியர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு 10% ரிசல்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இங்கே ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆல்சோ ஒவ்வொரு இயர்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய பேர் பாண்டிமீனா, நான் ஃபஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். நைனா முகமது கலை அறிவியல் கல்லூரியோட விளையாட்டுத்துறை பற்றி சொல்கிறதுல நான் மிகவும் பெருமை அடைகிறேன். என்னுடைய கல்லூரியில் விளையாட்டுத்துறைக்கென தனி சிறப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் பயிற்சிகள் சிறப்பாக அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அளிக்கப்படும் பயிற்சிகள் கொக்கோ, கபடி, செஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விளையாட்டுகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் எமது கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தப்பட்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இரத்த தான முகாம்கள் எமது கல்லூரியில் நடத்தப்பட்டு இதன் மூலம் மாணவிகளுக்கு அவர்களாகவே இரத்த தானம் செய்யும் விழிப்புணர்வை எமது கல்லூரி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரசால் வழங்கப்படும் மாணவிகளுக்கு உதவித்தொகைகளும் மற்றும் அரசால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் எமது கல்லூரியின் மூலம் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் மாணவிகளின் வருங்காலத்தினை கருத்தில் கொண்டு எமது கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்களுக்காக தனிப்பட்ட ஆலிமா பட்டய படிப்புகளையும் எமது கல்லூரியின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் எமது கல்லூரியிலிருந்து மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக கவியின் கலை மன்றங்களும் நடத்தப்பட்டு வருகின்றது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. மேலும் இந்த பின்தங்கிய பகுதியில் 97-98 ஆம் ஆண்டு முதல் நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கி அவர்கள் இன்றைய தினம் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி இந்த கல்வி நிறுவனங்களில் பெற்ற கல்வியின் மூலம் சிறந்த நிலையில் இருந்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த அறக்கட்டளை மற்றும் அறக்கட்டளை நிறுவனங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றன. எல்லாமுள்ள இறைவனின் கிருபையினால் இப்பகுதி மக்களின் ஆதரவுடன் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் இக்கல்வி நிறுவனம் அனைத்து மதத்தினருக்காகவும் சிறந்த முறையில் நடத்தப்பட்டு வருகின்றது. பொதுமக்களும் கல்வியாளர்களும் பெற்றோர்களும் இந்த கல்வி நிறுவனங்கள் சிறந்த முறையில் நடைபெற தங்களது பேராதரவினை வருங்காலங்களிலும் நல்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு ஆரம்ப கல்வி முதல் உயர் கல்வி வரை வழங்கி வரும் அறிவு சோலையாய் வானம் தேடும் வானம்பாடிகளின் வாழ்வியல் தரம் உயர்த்தும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகின்றது இக்கல்வி நிறுவனம்.